ஆதர்ஷ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 3 விரிவான பகுதியின் தொடர்ச்சி. தலைப்பு தமிழ் ஒளிர் இடங்கள். முதல்ல நம்ம பார்க்க போவது திருவள்ளுவர் சிலையை பற்றி. இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ளது. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கிபி 1990 இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 சனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டது. பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு 1 குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றன. தமிழரின் பெருமை மிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. அப்போ இப்போ பார்த்தோம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை பற்றி அமைந்தோம். அதனுடைய அதிகாரங்களையும் குறட்பாங்களையும் குறிக்கும் விதமாக அதன் உயரம் இதெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகும் தலைப்பு உலக தமிழ் சங்கம் மதுரை. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்பட்டு உள்ளது. இது சுமார் 87,000 சதுரடி பரப்பளவில் மனத்தை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1981 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கட்டடம் கட்டப்பட்டு கிபி 2016 திறந்து வைக்கப்பட்டது. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கு கூடங்கள், ஆய்வரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவினுற அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள காட்சி கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெங்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இதன் சுற்றுச்சுவரில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. 3 தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலகத்தமிழ் சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் காட்சி கூடமும் தமிழின் பெருமையை பறைசாட்டி நிற்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிற்பக்கலை கூடம் பூம்புகார். 2000 முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். இந்நகரை பற்றி செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மருவூர்ப்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறிச் செய்ய கிபி 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்று விளக்கும் 49 சிற்பத்தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. கலைக்கூடத்திற்கு அருகில்
இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுக்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. நெடுக்கல் மன்றத்தில் நெடிய கற்றூண் ஒன்றும் அதை சுற்றி எட்டு சிறிய கற்றூண்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் நிற்கின்றன. இதுவரைக்கும் என்னென்ன தலைப்பில் பார்த்தோம்? திருவள்ளுவர் சிலை, உலகத்தமிழ் சங்கம், சிற்பக்கூடம், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கையேடில் நாம் கண்ட பகுதிகள் அனைத்தும் தமிழின் பெருமையை உலகறி செய்ய நிறுவப்பட்டவையாகும். இவற்றை காணும் பொழுது தமிழரின் வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நம்முடைய கடமையாகும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கெலாம் நீங்கள் போய் பார்த்தது இல்லைன்னா இனிமேல் ஒவ்வொரு இடமாக சென்று போய் பார்த்து அதனுடைய சிறப்புகளை அறிந்து வாங்க. நன்றி, வணக்கம்.